இப்பொழுது என்னுடைய சாட்சி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்த்தருடைய பிள்ளைங்கள, என்னுடைய இரண்டாம் மகள் பிறந்து 1.5 வருஷம் ஆயிக்கூட என் பிள்ளைக்கு நாங்கள் பேரை வைக்கல. என் பிள்ளை நல்லா சரியாக பேசக்கூட முடியாது, நடக்கக்கூட முடியாது. அநேகர் பார்த்து கேலி பரியாசம் பண்ணுவாங்க. இவ பேசக்கூட மாட்டிருக்காள், நடக்கக்கூட மாட்டுக்கிறாள், இன்னும் இந்த குழந்தைக்கு பேர் கூட வைக்கலையேன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் கணவன் மனைவியாக அதிகமாக உடைக்கப்பட்டு, ஆண்டவரே ஏசப்பா இன்னும் என் பிள்ளை பேசலையே ஆண்டவரே, இன்னும் என் பிள்ளை வந்துட்டு நடக்க முடியலையே ஆண்டவரே, இன்னும் என் குழந்தைக்கு நாங்கள் பேரை கூட வைக்கலையே ஆண்டவரே, நீங்கள் என்னப்பா பேரை தர போகிறீங்கன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு நாங்கள் உபவாசம் எடுத்து குழந்தைக்காக அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பித்த மாத்திரத்தில் கர்த்தர் ஒரு பெயரை கொடுத்தார். அந்த பேர் என்ன தெரியுங்களா? கிருபை. கிரேக்க பதத்தில் கரிஸ் என்ற பெயரை கர்த்தர் கொடுத்தார். அந்த பேரை வச்சு அதுக்கு பிறகு தேவனுடைய கிருபை அதிகமாக என் மகள் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. ஜப எண்ணெயை வச்சு ஆண்டவர்கிட்ட ஜபிச்சு அவள் நாக்கில் போட்டு ஜெபிப்போம், கால்களில் பூசி ஜெபிப்போம். ஆண்டவரே என் பிள்ளை பேசணும் ஆண்டவரே, என் பிள்ளை நடக்கணும் ஆண்டவரேன்ட்டு கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் ஜெபிக்க 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 கணவன் மனைவியாக சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் இன்னைக்கு நல்லா பேச உதவி செய்திருக்கார். பேசுகிறது மட்டுமல்ல, அவள் நல்லா பாடலை பாடுறான். பாடுறது மட்டும் இல்லை, எவ்வளோ வசனம் கொடுத்தாலும் மனப்பாடம் பண்ணி அவள் எல்லாத்தையும் சபையில் சொல்லிடுவாள். நல்லா படிப்பா, இன்னைக்கு எந்த வேலை கொடுத்தாலும் ஓடி ஓடி எல்லா வேலையும் நல்லா நேர்த்தியாக அவள் செய்வாள். எல்லாவற்றையும் கர்த்தர் தந்தது தான், கர்த்தருடைய கிருபை அவளை இது வரைக்கும் தாங்கி கொண்டு வருகிறது. கர்த்தர் செய்த தயவு தான். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி போனோம், மனுஷரை நோக்கி போல, எந்த டாக்டரை நோக்கி போல, என் பிள்ளை பேசலையே, என் பிள்ளை நடக்கலையே அப்படின்னு சொல்லி நாங்கள் யாரை நோக்கி போல, தேவனை நோக்கி போனோம். தேவனுடைய பாதத்தில் கண்ணீர் வடித்தோம், தேவனுடைய பாதத்தில் ஜெபித்தோம், தேவனுடைய பாதத்தில் அழுந்தோம். கர்த்தர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைங்களை அன்னாலின் விண்ணப்பத்தை கேட்டவர், யாபேசின் விண்ணப்பத்தை கேட்டவர், தாவீதின் விண்ணப்பத்தை கேட்டவர், எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவனாகிய கர்த்தர் இந்த வேலையில் எந்த பிரச்சனையில் போய் கொண்டு இருக்கீங்களோ, எந்த தனிப்பட்ட விதத்தில் எந்த அவமானத்தில் போய் கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த நெருக்கடியில் போய் கொண்டு இருக்கிறீங்களோ, மனுஷன்ட்டு சொல்ல முடியாத எந்த போராட்டத்தில் போய் கொண்டு இருக்கிறீங்களோ, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். மனுஷங்க பார்க்குற விதமாக தேவன் பார்க்குற தேவன் அல்ல, அவர் பார்க்குறதான பார்வை வித்தியாசமான பார்வை. உங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.